தப்புகிறவர்கள் தப்புவார்கள். அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல் தத்தளிக்கும். இரட்டை உடுத்திக் கொள்வார்கள், தத்தளிப்பு அவர்களை மூடும். எல்லா முகங்களும் வெட்கப்படும், எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகிந்தைக்கென்று வைத்து அதிலே அருவறுக்கப்பட்டதும் சீ என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களில் விக்கிரகங்களை உண்டுபண்ணினார்கள். ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். யூதாவின் மனுஷரிலும் எருசலேமின் குடிகளிலும் ஒரு சிலர் மாத்திரம் பட்டயத்திற்கு தப்புவார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஜீவியம் மிகவும் கசப்பானதாக இருக்கும், பாடுகளும் வேதனைகளும் நிரம்பியதாக இருக்கும். அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். நீதிமான் ஒரு தரம் மாத்திரமே மரிப்பான். அவன் உயிரோடு இருந்த காலம் வரையிலும் அவனுடைய ஜீவியம் அவனுக்கு பாடுகள் நிரம்பியதாக இருந்திருக்கும். துன்மார்க்கனோ 1000 தரம் மரிப்பான். ஒவ்வொரு நாளும் மரண பயத்தின் வேதனைகளை அனுபவிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கோ மரணத்திற்கோ பயப்பட மாட்டார்கள். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் எல்லோருக்கும் பயப்படுவார்கள். எல்லா சம்பவங்களும் தங்களுக்கு விரோதமாக நடக்குமோ என்று நினைத்து மனம் கலங்குவார்கள். காயின் ஆபேலை கொன்றுபட்டான். ஆபேலின் இரத்தப்பழி காயின் மீது வந்தது. காயினோ தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து தேசாந்திரியாய் சுற்றி அலைந்தான். தன்னை பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை கொன்று போடுவார்களோ என்னும் பயம் அவனிடத்தில் இருந்தது. யூதாவின் மனுஷரில் கல்தேயருடைய பட்டயத்திற்கு தப்பினவர்கள் ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய கைகள் சலித்து போயிருக்கிறது. அவர்களுடைய முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரைப் போல தத்தளிக்கிறது. அவர்களுக்கு ஆறுதல் சொல்வார் ஒருவரும் இல்லை. அவர்களுடைய சிந்தையில் அமைதியோ திருப்தியோ இல்லை. அவர்கள் எங்கே போனாலும் அவர்களுடைய குற்றமுள்ள மனச்சாட்சியும் அவர்களோடு கூடவே போகிறது. அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மிகுந்த பாரமாயிருக்கிறது. துன்மார்க்கர் எங்கு போனாலும் அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள். அவர்கள் பர்வதங்களுக்கு ஏறி போனாலும் அங்கேயும் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு வெட்கமும் அவமானமும் உண்டாகும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தின் துக்கத்தை எங்கு போனாலும் சுமந்து திரிவார்கள். அவர்கள் மலைகளில் இருந்தாலும் தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போலவே இருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் ஒரு காலத்தில் தங்களை சிங்கம் போல நினைத்துக் கொண்டார்கள். காட்டில் உள்ள மிருகங்களில் சிங்கம் அதிக வலிமை உள்ளது. அதுபோல தாங்களும் தங்களுடைய அண்டை தேசங்களுக்கு மத்தியில் அதிக வல்லமையோடு இருப்பதாக நினைத்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல இருக்கிறார்கள். பள்ளத்தாக்குகளில் உள்ள புறாக்கள் எப்போதும் துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கும், பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும். இந்த புறாக்களை யாரும் துரத்தாவிட்டாலும் அவை தானாகவே பயத்தினால் அங்கும் இங்குமாக பறக்கும். மரத்தில் உள்ள ஒரு இலை ஆடி அசைந்தாலும் பள்ளத்தாக்கில் உள்ள புறாக்கள் பயந்து போய் அவ்விடத்தை விட்டு பறந்து போய்விடும். உயிரோடு தப்பியிருக்கிற யூதர்கள் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் அவர்கள் பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யூதா மனுஷரின் பாவம் அவர்களை பின்தொடர்கிறது. அவர்கள் எங்கு போனாலும் அவர்களுடைய பாவத்தின் அக்கிரமமும் வேதனையும் அவர்களை பின்தொடர்கிறது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பாதவர்கள் தேவனுடைய கோபத்தை சந்திக்க வேண்டியது வரும். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும். மனம் திரும்பாத பாவிகள் தங்களுடைய பாவத்தின் அக்கிரமங்களை சுமக்க வேண்டும்.
துர்மார்க்கருடைய மனதிலும் தெம்பு இருக்காது, அவர்களுடைய சரீரத்திலும் பலம் இருக்காது. அவர்களுடைய பாவம் அவர்களை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பலவீனப்படுத்தி விடுகிறது. அவர்களுடைய கைகள் எல்லாம் சலித்து போகும். அவர்களுடைய முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல தத்தளிக்கும். அவர்கள் இரட்டை உளுத்திக் கொள்வார்கள். தத்தளிப்பு அவர்களை மூடும். எல்லா முகங்களும் வெட்கப்படும். எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். அவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் அவர்களை விட்டு அகன்று போகும். இஸ்ரவேல் வம்சத்தாரின் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் அவர்களுக்கு பிரயோஜனமாயிராது. தங்களுடைய ஐஸ்வர்யமே தங்களுக்கு அரணான கோட்டை என்று அவர்கள் நினைத்தார்கள். சத்துருக்களுக்கு பணத்தை ரஞ்சமாக கொடுத்து அவர்களுடைய கோபத்தை குறைத்து போடலாம் என்று திட்டமிட்டார்கள். பணத்தினால் சிநேகிதர்களை விலைக்கு வாங்கலாம் என்றும் நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாரால் தங்களுடைய ஜீவனை மீட்கும் கிரயமாக எதையும் செலுத்த முடியவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் மிகப்பெரிய ஆபத்துக்களில் இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு அழிவின் காலமாயிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. தங்களுடைய வெள்ளியாலும் பொன்னாலும் இஸ்ரவேல் வம்சத்தாரால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு விலகி தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. பொன்னும் வெள்ளியும் அவர்களுடைய பசியை போக்கவில்லை, தாகத்தை தீர்க்கவில்லை. வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து அவர்களால் ஒருவேளை போஜனத்தை கூட கிரயத்திற்கு வாங்க முடியவில்லை. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் மதிப்பு இல்லாமல் போயிற்று. அவர்கள் தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடர்களாய் இருக்கிறது. நாம் பசியோடு இருக்கும் காலத்தில் நமக்கு தங்க சுரங்கம் இல்லாவிட்டாலும் கோதுமை விளையும் நிலம் இருக்க வேண்டும். சுரங்கத்தில் இருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து அதை புசிக்க முடியாது. நம்முடைய விளைச்சல் நிலத்தில் இருந்து வரும் கோதுமையும் மற்ற தானியங்களும் நமக்கு போஜனமாய் இருக்கும். அது நம்முடைய பசியை போக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய மனதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆத்துமாக்கள் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறது. அவர்களுடைய உள்ளான மனுஷனுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் தேவை. தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் நினைத்தார்கள். ஆனால் அவை அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. அவர்களுடைய தங்கமும் வெள்ளியும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு பதிலாக ஆபத்தையே கொடுத்தது. சத்துருக்கள் அவர்களை நெருங்கும் போது அவர்களிடத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியையும் கொள்ளையிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். பணத்தின் மீது ஆசைப்படுகிறவர்கள் துணிகரமாய் பாவம் செய்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை என்றால் அவர்களுடைய சத்துருக்கள் ஒருவேளை அவர்களை ஜீவனோடு விட்டு வைத்திருப்பார்கள். இப்போது அவர்களுடைய ஐஸ்வர்யமே அவர்களுக்கு ஆபத்தாயிற்று. எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் உள்ளது. இது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். எருசலேமின் குடிகளோ கர்த்தருடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தினார்கள். அவர்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணி அந்த விக்கிரகங்களை தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். எருசலேமின் குடிகளுக்கு கர்த்தருக்கும் விக்கிரகங்களுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. கர்த்தர் தம்முடைய சிங்காரத்தின் மகிமையை அவர்களுடைய அகந்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களோ கர்த்தருடைய ஆலயத்தில் அருவறுக்கப்படத்தக்கதும் சி என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய விக்கிரகங்களை அவர்களுடைய வேண்டா வெறுப்பாக்கி போடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுக்காக உண்டு பண்ணின விக்கிரகங்களை அந்நியர் கையிலே கொள்ளையாக கொடுக்கிறார். பூமியில் உள்ள துஷ்டர்களுக்கு அவர்கள் உண்டு பண்ணின விக்கிரகங்களை சூறையாக கொடுக்கிறார். அந்நியர்கள் அவர்களுடைய விக்கிரகங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திருப்புகிறார். இதனால் யூதா தேசத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் தேவாலயத்திற்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. கல்தையர்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார்கள். எருசலேமின் குடிகளை தங்கள் பட்டயங்களினால் வெட்டி போடுகிறார்கள். கல்தையர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளும் பிரவேசிக்கிறார்கள். அவருடைய அந்தரங்க ஸ்தலமான மகா பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள்.
பரிகாரர் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே இஸ்ரவேல் வம்சத்தாரின் வெள்ளியும் பொன்னும் அவர்களை விடுவிக்கவில்லை. அவர்கள் நம்பின விக்கிரகங்களும் அவர்களை விடுவிக்கவில்லை. அவர்களுடைய அக்கிரமமே அவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. கர்த்தருடைய பாதுகாப்பு எருசலேமையும் தேவாலயத்தையும் விட்டு விலகி போனதினால் சத்துருக்கள் அந்த இடங்களுக்கு தாராளமாய் பிரவேசிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் துக்கத்தின் போது மொட்டையிடுவது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் பிரஜாதியாரிடமிருந்து இந்த பழக்கத்தை பெற்று தாங்களும் கடைபிடித்து வருகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரரின் விக்கிரக ஆராதனையே அவர்களுடைய இடரல் ஆகும்.